தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னையில் உள்ள பிரபல பள்ளிகளுக்கு இன்று காலை இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அண்ணா நகர் மற்றும் ஜே ஜே நகரில் உள்ள சென்னை பப்ளிக் ஸ்கூல், பாரிமுனை செயின்ட் மேரிஸ் பள்ளி, மயிலாப்பூர் சாந்தோம் மேல்நிலைப் பள்ளி, அம்பேத்கர் மணிமண்டபம் அருகே உள்ள செட்டிநாடு வித்யாஸ்ரம் பள்ளி, கோபாலபுரம் டிஏவி ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, பெரம்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள சனா பள்ளி ஆகியவற்றுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மெயில் வந்தது. இதையடுத்து மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை நடத்தினர். பெற்றோர்களை வரவழைத்து பள்ளி குழந்தைகளை அனுப்பி வைத்தனர். இல்லை, இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி ஃபியூ ஸ்கூல்ஸில் பாம்பு வச்ச மாதிரி ஒரு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் ஆஸ் அ கிராண்ட் ஃபாதர் வில் ஹாவ் டு பிக் அப் அவர் சில்ட்ரன். இது சேஃப்டி ஸ்கூல் வந்து மெசேஜ் மேடம் அவங்க எங்கே நியூஸ் அமைச்சிருந்தாங்க என் பேரண்ட் கிட்ட, டாட்டர் அம்மா அம்மா கிட்ட. ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொல்லி, ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா எல்லோரும் அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போது இப்போ பேரண்ட் போனால் தான் டீச்சரை அனுப்புகிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக செயின்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்துன்னா பாம்பு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல, அதனால் அடித்து பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நான் இப்போது வந்து என்னென்னா ஜஸ்ட் என்னென்னா ஸ்கூல் குரூப்பில் வந்துட்டு என்னென்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி விஷயம் அப்படின்ட்டு, ஒரு வந்து 5 மினிட்ஸ் முன்னால் அடித்து பிடிச்சிட்டு வரோம். இமெயில் அனுப்பிச்சாங்க அதை பாம்பு த்ரெட்டுக்காக, ஸோ அதுக்காக கொஞ்சம் பேனிக் சுச்சுவேஷன் இருக்குது, பட் ஸ்கூல் டேக் கேர் பண்ணாங்க, அதுக்காக இப்போது பையனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டு. ஆகாம இருக்குன்னு சொன்னாங்கப்பா, அதனால் அந்த பதட்டம் இப்போ தான் நியூஸில் வந்தது, அண்ணா நகர்னு வந்தது, அதனால் நாங்கள் வந்துட்டேன். ஒரு கட்டத்தில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. இருந்த போதிலும் போலீசார் பள்ளி முழுவதும் சோதனை நடத்தினர். பெற்றோர் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று சென்னை மாநகர போலீசார் அறிவுறுத்தினர். சென்னை மாவட்ட கல்வித்துறை மற்றும் பள்ளி நிர்வாகங்கள் சார்பிலும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மெயில் மூலம் மிரட்டல் விடுத்தது யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர். யாரோ கொடுக்குற ரூமருக்கு நம்ம பசங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். மேலே பசங்க இன்னும் மேலே உட்காந்துருக்குறாங்க, வர முடியல போக முடியல. பேரண்ட்ஸுக்கு என்ன தெரியும், 3:30 தான் ஸ்கூலு அப்படின்னு அவங்கவுங்க ஒர்க்கில் இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணால் டக்குன்னு உடனே என்ன பண்ணணும், எல்லா பேரண்ட்ஸுக்கும் டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணணும், இல்லை இப்போ ஏதாவது இது பண்ணணும். நாங்களே இப்போ எவ்வளோ அவசர அவசரமாக வரேன், டென்ஷனில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் பாப்பா இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி சொல்லி தான், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் தெரியும் எனக்கு. திடீர்னு சடனா வந்து ஹெவி டிராஃபிக், கிரௌட்ல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பாம்ஸ் ரூமர் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப பதட்டமா ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனா கூட்டிட்டு போனா போதும், இந்த டிராஃபிக் கூட பார்க்க முடியல. குழந்தைங்க சின்ன குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், அதுவே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது எங்களுக்கு, ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. ஸ்கூலில் இருந்து ஆக்சுவலாக வந்து சடனாக ஒரு மெயில் வந்தது, இந்த மாதிரி வந்து பாம் த்ரெட்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹெசிடேஷனோட பயந்து வந்திருக்கோம், இது எதனால் வந்திருக்கு என்னன்றது தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. இந்த டிராஃபிக்கெல்லாம் பார்க்கும் போது என்னென்னு யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டுது, ஒரே எல்லோரும் பேனிக் ஆகிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இது எதனால் இப்படி பயமாக இருக்குது, இப்போ குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட அந்த சேஃப்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது.